டான் பட்டிமன்ற குழுவின் சார்பில் இங்கு வருகை தந்திருக்கக்கூடிய பேச்சாளர்களே, இந்த நிகழ்ச்சியினுடைய தயாரிப்பாளர், நிகழ்ச்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர்களே, டான் தொலைக்காட்சி சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் எமது பணிவான வணக்கம். இன்று ஒரு உணர்வு பூர்வமான ஒரு தலைப்போடு சங்கமித்திருக்கிறோம். அந்த உணர்வு பூர்வமான தலைப்பு என்னவென்றால் காதல். காதல் என்று சொன்ன உடனே இந்த மனங்களெல்லாம் மலர்ந்திருக்கிறத பார்க்குறேன். உதடுகள் சிரிக்குது, காதல் மனைவியையும் பார்க்கிறார்கள், காதலியையும் நோக்குகிறார்கள். இப்போ காதலை நாங்கள் காலாகாலமாக கொண்டாடி கொண்டு வருகிறோம். எங்களுடைய சங்க காலத்திலே அகத்திணை மரபு இருக்கின்றிருக்கிறது, புறத்திணை மரபு இருக்கிறது. அகப்பண்பாடு, புறப்பண்பாடு. காதலும் ஒழுக்கமும் அகப்பண்பாடாக இருக்கிற நேரம் வீரம் புறப்பண்பாடாக இருந்திருக்கிறது. ஆக பண்பாட்டு அடையாளங்களில் காதல் ஒன்று. இந்த உலகை, இந்த உயிர்களை இயங்கிக் கொண்டிருக்கிற அல்லது நிலைபெறச் செய்ய தோன்று கொண்டிருக்கக்கூடிய உணர்வாக காதல் உணர்வு இருக்கிறது. அந்த காதல் உணர்வை காலங்காலமாக எல்லாரும் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். மன்னர்களும் கொண்டாடி இருக்கிறார்கள், சாதாரண குடிமக்களும் கொண்டாடி இருக்கிறார்கள். ஆனால் இந்த காதலுடைய கொண்டாட்டத்தை, இந்த கொண்டாட்டம் பலருக்கு திண்டாட்டமாகவும் அமைந்திருக்கிறது, சில பேருக்கு வயிற்றறிச்சலையும் கொடுத்திருக்கிறது. இங்கு பேச்சாளர்கள் எத்தனை பேருக்கு வயிற்றறிச்சலோடு இருக்கிறார்களோ தெரியல. நண்பன் காதலை கொண்டாடுகிறான், நண்பி காதலை கொண்டாடுகிறாள், ஐயோ எனக்கு ஒரு காதல் இல்லையே என்ற ஒரு ஏக்கம் இருக்கிறது. அப்போ தலைப்பு என்னவென்றால், காதலை அதிகம் கொண்டாடுகிறவர்கள் ஆண்களா அல்லது பெண்களா? அப்போ காசு உள்ளவன் கொண்டாடுகிறான், எனக்கிட்ட காசு இல்லை என்று கூட சில பேர் நினைப்பினோம். ஆனால் இந்த கொண்டாட்டம், காதலுடைய கொண்டாட்டம் என்பது காசோடு சார்ந்தது அல்ல. அந்த கொண்டாட்டம் வேறானது. அது நினைக்கும் போது இன்பத்தை தரக்கூடியதாக இருக்கும். அந்த காதலுடைய கொண்டாட்டம் ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்குமான காதல் உணர்வு அல்ல. காதல் உணர்வு வேறு வேறு பக்கங்களிலும் காதல் உணர்வு வரலாம், வேறு உயிரிடத்திலும் காதல் வரலாம், அது வேறு. ஆனால் அண்மை காலங்களிலே பேசுபொருளாக இருக்கக்கூடிய காதல் உணர்வு ஒத்தபாலினத்துக்கும் காதல் வருகிறது. அந்த காதல் உணர்வை கொண்டாடுகிறவர்கள் ஆண்களா பெண்களா என்றுதான் இன்றைய தலைப்பு. இப்போ கொண்டாடி களைத்து போய் இருக்கிறார்கள், காசு முடிந்து விட்டது. பொக்கெட்டில் காசு இருந்தால் தான் அத்தான், இல்லாட்டி அவன் செத்தான். அந்த மாதிரி செத்து பிழைத்து வந்திருக்கக்கூடியவர்கள் இங்கே இருக்கிறார்கள். எனது வலது பக்கத்திலே காதலை கொண்டாடுகிறவர்கள் பெண்கள்தான் என்று பெண்களுக்காக என்றுமே குரல் கொடுத்திருக்கக்கூடியவர்கள், அவர்களுக்காக அணி சேர்த்திருக்கக்கூடியவர்கள் வலது பக்கம் இருக்கிறார்கள். இடது பக்கம், இல்லை, இந்த காதலை கொண்டாடியவர்கள் பெண்கள் அல்ல, நாங்களே கொண்டாடி கொண்டாடி எங்களுடைய வாழ்க்கையை நாசம் செய்திருக்கிறோம் என்று சொல்லி சொல்கிறவர்கள் இங்கே எனது இடது பக்கத்தில் இருக்கிறார்கள். இப்பொழுது சுஜீவன் அவர்கள் பேச வருகிறார்கள், காதலை அதிகம் கொண்டாடுகிறவர்கள் பெண்கள்தான் என்று பேசுவதற்காக வீரசிங்கம் மத்திய மகாவித்தியாலயத்துடைய பழைய மாணவன், விவசாய அமைச்சனுடைய முகாமைத்துவ சேவை உத்தியோகத்தர்கள், இப்பொழுது காதலை கொண்டாடுகிறவர்கள் பெண்களே என்று தனது வாழ்வை பெண்களுக்காக தியாகம் செய்து அர்ப்பணிக்க இருக்கக்கூடியவர். வாங்க பேசுங்க சுஜீவன். என் உயிரினும் மேலான தாய் தமிழுக்கு சிரந்தாழ்த்தி நடுவர் உள்ளிட்ட அவையை வணங்கி விவாதத்திற்குள் நுழைகின்றேன். நல்லதொரு சுவாரஸ்யமான தலைப்பு இன்றைக்கு விவாதத்திற்காக கிடைத்திருக்கிறது. அந்த வகையிலே காதலை கொண்டாடி தீர்ப்பவர்கள் ஆண்களா பெண்களா என்ற தலைப்பிலே காதலை அதிகம் கொண்டாடி தீர்ப்பவர்கள் பெண்கள் என்ற அணிக்காக வலு சேர்க்க வந்திருக்கின்றோம். எங்களுக்கு ஆரம்பத்திலேயே ஒரு ஐயப்பாடு, காதல் என்பது எங்கிருந்து ஆரம்பித்தது என்பதிலே. ஒரு ஆடவன் மீது பெண் கொள்கின்ற காதல் அல்லது பெண்ணின் மீது ஆடவன் கொள்கின்ற காதலுக்கு அப்பால், ஒரு குழந்தையை அன்னை பெற்றெடுக்கின்ற பொழுதே அந்த குழந்தையின் மீதான அன்பு வெளிப்பட்டு அந்த அன்பின் நிமித்தமாக வருகின்ற ஒவ்வொரு வெளிப்பாடுகளும் தான் ஒவ்வொரு சமூகத்தை சார்ந்திருக்கின்றவர்களையும் காதல் என்ற வலைக்குள்ளே கொண்டு சென்று விட்டுவிடுகிறது.
இன்றைக்கு இருக்கின்ற மிகப்பெரிய ஐயப்பாடு என்னவென்று சொன்னால், இந்த காதல் இன்றைக்கு காதல் என்ற நிலையிலே இருக்கின்றதா என்பதுதான் முதலாவது ஐயப்பாடு. அடுத்தது, இந்த காதலை ஆண்கள் எவ்வாறு கொண்டாடுகிறார்கள், பெண்கள் எவ்வாறு கொண்டாடுகிறார்கள் என்பது இரண்டாவது வாதம். முதலிலே காதல் என்பது எங்களுடைய காலாதி காலத்திற்கு எங்களுடைய முன்னோர்கள் வரைவிலக்கணப்படுத்தியதன் படி, ஒரு ஆடவன் மீது பெண் கொள்கின்ற உணர்ச்சி வசப்பட்ட வாழ்க்கையினுடைய ஒரு படி என்று கூறிவிட முடியும். எங்களுடைய இலக்கியங்கள் வாயிலாக அறிய கிடைக்கின்ற வகையிலே எங்களுடைய சங்ககாலத்திலே குறிப்பிடுகின்ற போது, ஒரு தலைவி மீது இழுக்கின்ற காதலின் வெளிப்பாட்டை கவிஞன் பாடுகின்றான். சிறுகோட்டு பெரும்பளம் தூங்கியாங்கு அவள் காதலோ பெரிது என்று பாடுகின்றான். அந்த இடத்திலே ஆடவன் ஒருவன் மீது தலைவி கொண்டிருக்கின்ற காதல் மிகப்பெரியதாக இருக்கின்றது. அந்த மிகப்பெரிய தன்மையை உருவாக்கியது அந்த தலைவியினுடைய ஒவ்வொரு செயற்பாடுகளும் என்றால், அந்த இடத்திலே ஆடவனை விட காதல் செய்து அந்த காதலை கொண்டாடி தீர்ப்பதிலே தலைவியாக இருக்கின்ற பெண் முதன்மை பெற்றிருக்கின்றாள் என்பதை இந்த மன்று புரிந்து கொள்ள வேண்டும். நடுவரையா அவர்களே, எங்களுடைய உலா வருகின்ற காட்சிகள் எங்களுடைய இலக்கியங்களிலே குறிப்பிடப்பட்டிருந்தன. அதாவது, பெண்களுடைய ஒவ்வொரு பருவத்தவரும் தலைவர் வீதி உலா வருகின்ற பொழுது கதவோரமாக இருந்து அந்த கண்டுகளிக்கின்ற காட்சியும் அந்த காட்சியின் பின்னான விசரிப்பும், ஒரு பெண் எவ்வளவு தூரம் தன்னுடைய தலைவனை கண்டதனுடைய பூரிப்பின் வெளிப்பாட்டை எங்களுக்கு வெளிப்படுத்தி நிற்கின்றது. உண்மையில் சொல்ல போனால், ஆண்களுடைய பெரும்பாலான காதல்கள் காதல் என்ற நிலையை தாண்டி தங்களுடைய உணர்ச்சிகளுக்காக மாத்திரம் காதல் செய்கின்ற ஒரு போக்கு இன்றைய சமூகத்திலே மாறியிருக்கின்றது என்பதை இந்த அவை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். நடுவரவையா அவர்களே, காதலிலே பல்வேறு படிநிலைகள் இருக்கின்றன. பல்கலைக்கழக வாழ்விலே நாங்கள் காதலின் பல்வேறு படிநிலைகளை தாண்டி வந்திருக்கின்றோம். அந்த பல்வேறுபட்ட படிநிலைகளிலே எங்களிடத்திலே ஏற்படுகின்ற அந்த சிறு சிறு ஊடல்களிடத்திலே காதலி தருகின்ற ஒற்றை முத்தத்தின் ஊடாக, காதலி தருகின்ற எங்களுக்கான உத்வேகத்தை தாண்டி அவள் படுகின்ற சந்தோஷமும் அந்த ஊடலினுடைய முடிவும் எங்களுடைய காதலின் அடுத்த கட்டத்திற்கு எங்களை நகர்த்தி சென்றிருக்கின்றது. ஆகவே அந்த கொண்டாடி தீர்ப்பதற்கான அந்த கருவியை பயன்படுத்தியவள் தலைவி. ஆகவே பெண்கள்தான் காதலை கொண்டாடுவதற்கு முனைந்திருக்கிறார்கள் அல்லது முன்னின்றிருக்கின்றார்கள் என்பதை இந்த அவை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். சுஜீவன் அவர்கள், நீங்கள் காதலில் இப்போ எந்த படிநிலையில் இருக்கிறீர்கள்? பல்கலைக்கழகத்தில் ஏதோ படியில் ஏறிட்டீங்க, இப்போ எந்த படியில் நிற்கிறீங்க? நடுவரையா அவர்களே, காதலின் திருமணம் என்ற கட்டத்திற்கு நெருங்கி இருக்கின்றேன். ஆனால் நெருங்கியதிலும் சிறு சிறு சந்தேகங்கள், இடையிடையே சில ஆண்கள் வந்து எங்களுடைய காதலை குழப்பி விடுவார்களா என்பதில் தான் அடுத்த கட்ட வினோதம் இருக்கின்றது. ஆகவே தான் கூறுகின்றோம், எங்கள் ஒவ்வொருவருடைய காதலையும் அடுத்தடுத்த கட்டங்களுக்கு நகர்த்தி செல்வதற்கு பெண்கள் தருகின்ற ஒவ்வொரு அந்த சந்தோஷமான கட்டங்களும் எங்கள் வாழ்க்கையிலே அடுத்த கட்ட நகர்விற்கு எங்களை முன்னோக்கி செல்லும். எங்களுக்கு தருகின்ற அன்பளிப்பு பொருள்களாக இருக்கட்டும், அல்லது எங்களுடைய ஒவ்வொரு நகர்வுகளுக்குமாக அவர்கள் தருகின்ற ஆலோசனைகளாக இருக்கட்டும், ஒவ்வொன்றும் எங்களை ஒரு படி உயர்த்தி செல்கின்றது என்பதை எங்களுடைய இந்த அவை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். நடுவரையா அவர்களே, தெய்வீக காதலின் பாற்பட்ட ஆண்டாள் வாரணமாயிரம் சூழ பரம் கொண்டு என்று சொல்லி ஆண்டாள் பாடுகின்ற அந்த சந்தர்ப்பத்திலே குலசேகர தாழ்வார் ஆண்டாளை தடுக்கின்ற பொழுது கூட, அந்த தடுப்பையும் தாண்டி தான் கிருஷ்ணனை காதல் செய்ய, கண்ணனை காதல் செய்ய வேண்டும் என்று அந்த நிலைப்பாட்டிலே கட்டிய மாலையையே தான் அணிந்து இறைவனுக்கு சாத்த வேண்டும் என்ற அந்த தெய்வீக காதலின் படிநிலையிலே ஆண்டாள் உயர்ந்து நிற்கின்றாள். அதற்கு முழுக்க முழுக்க காரணம், தான் அணிந்த மாலையை கிருஷ்ணன் ஏற்றுக்கொள்கின்ற சந்தர்ப்பத்திலே அவளுடைய ஆனந்தத்தின் வெளிப்பாடு வெளிப்பட்டு நிற்கின்றது. ஆகவே இந்த மன்று எங்களுடைய காதலின் பாற்பட்டு சிந்திக்கின்ற பொழுது, காதலை அதிகமாக கொண்டாடி தீர்ப்பவர்கள் பெண்களே என்பதை இந்த மன்று அறுதியும் இறுதியுமாக ஏற்றுக்கொள்ளும் என நம்பிக்கையிலே நல்லதொரு வாய்ப்பிற்கு நன்றி கூறி அமர்கிறேன். நன்றி. இப்பொழுது சுஜீவன் அவர்கள் தன்னுடைய அனுபவத்தை எங்களோடு பகிர்ந்திருக்கிறார். முத்தம் கிடைத்திருக்கிறது, அன்பளிப்பு பொருட்கள் எல்லாம் கிடைத்திருக்கிறது, ஆனால் கொண்டாட்டம் என்றால் அது பெண்களுக்குரியதாக சொல்லிவிட்டால், காதலில் கொண்டாடுபவர்கள் பெண்கள்தான், ஆனால் அன்பளிப்புகள் எல்லாம் இவருக்கு கிடைத்த போது இவர்கள் கொண்டாட்டம் இவருக்கு தானோ என்று ஐயுறத் தோன்றியிருக்கிறது. இப்பொழுது சுரேன் அவர்கள், அழகிய மைந்தன்,
எங்களுடைய உயர்ந்த இடத்தில் இருப்பவர், கண்டி மலைமகள் வித்தியாலயத்துடைய பழைய மாணவன், யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய ரெண்டாம் வருட சமூகவியல் கற்கைத்துறை மாணவன் சுரேன். இப்பொழுது காதலை அதிகம் கொண்டாடுபவர்கள் ஆண்களே என்று பேசுவதற்காக வருகிறார், பேசுங்க. யாதும் ஊரே யாவரும் கேளீர், செம்மொழியான தமிழ் மொழியை முதலில் வணங்கி அவைதனிலே வீட்டிருக்கும் நடுவர் அவர்களே, சபையோரே, டேன் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். இன்றைய இம்மேடையிலே காதலை அதிகம் கொண்டாடி தீர்ப்பவர்கள் ஆண்களா பெண்களா என்பது தலைப்பு. ஆண்கள் சார்பில் பேச வந்துள்ளதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆமாம் நடுவர் அவர்களே, இன்றைக்கு காதல் என்ற ஒன்று ஆண்களினால்தான் கட்டியெழுப்பப்படுகின்றது, கட்டியெழுப்பப்பட்டு கொண்டு செல்கின்றது. நடுவர் அவர்களே, இன்றைக்கு பள்ளிக்காலங்களிலே தான் அதிகளவான காதல்கள் ஆரம்பிக்கின்றன. உதாரணமாக 3ஆம் வகுப்பு படிக்கும் போதே தனது ஆசிரியரை ஒரு சிறுவன் காதல் கொள்கின்றான். அது புனிதமான காதல். அதனை தொடங்கி பள்ளி இடைப்பருவங்களிலே காதல் மலர்கிறது. குறிப்பாக கட்டிலமை பருவங்களிலே தான் காதல் ஆரம்பிக்கின்றது. இங்கும் ஆண்களே காதலை வெளிப்படுத்துபவர்களாக காணப்படுகின்றார்கள். அதற்கு அடுத்த கட்டமாக பல்கலைக்கழகங்கள் நோக்கி நகர்கின்றோம், அல்லது வேலைத்தளங்களை நோக்கி நகர்கின்றோம். இங்கும் காதலை அதிகமாக கொண்டாடி தீர்ப்பவர்கள் ஆண்களாகத்தான் காணப்படுகின்றார்கள். இந்த பெண்களுக்கு இருக்கிற பிரச்சனை என்னவென்றால், தான் ஒருவரை தான் காதலிக்கிறோம் என்று சொல்லிவிட்டால் மற்றவர்கள் தம்மை பார்க்க மாட்டார்கள் என்ற அச்சத்திலே காதலை கொண்டாட மறுக்கிறார்கள் என்பது ஆணித்தரமான உண்மையாக காணப்படுகின்றது. ஒரு ஆண் தன்னிடம் இருக்கின்ற பணப்பையிலே முழுமையாக பணப்பை காலியாகும் வரை கொண்டாடிதான் தீர்த்து கொண்டிருக்கின்றான். ஆனால் ஒரு பெண்ணோ தன்னிடம் காசு எவ்வளவு இருந்தாலும், நீ அதை வாங்கித்தா, நீ இதை வாங்கித்தா, அதை செய், இதை செய்ன்னு சொல்லி ஆண்களை வாட்டி வதைப்பவர்களாகத்தான் காணப்படுகிறார்கள். ஆண்களின் காதல் எவ்வாறு காணப்படுகிறது என்று சொன்னால், பிடிக்கலனா மூச்சு காத்தே அவங்க மேலே படாது, பிடிச்சிருச்சுன்னா மூச்சு விடுற வரைக்கும் அவங்கள விட்டு பிரியாது. இதுதான் ஆண்களின் காதலாக காணப்படுகிறது. மூச்சு பிடினு சொல்லலாம் நினைக்கிறேன். இல்லை நடுவர்களே, மூச்சு பிடி என்பதை தாண்டி ஆயுள் முழுவதிலும் தன் காதலித்த பெண்ணையே நினைத்து கொண்டிருப்பது தான் ஆண்களின் காதலாக காணப்படுகின்றது. அதுவும் ஒருவித கொண்டாட்டமாகத்தான் நடுவர்களை காணப்படுகின்றது. இன்றைக்கு காதல் கொண்டாட்டங்களில் குறிப்பாக ஒரு மாதம் முழுவதும் லவ் டே, கிஸ் டே, அக் டே, ரொமான்ஸ் டே, ப்ரோமிஸ் டே என்று சொல்லி டேக்கள் அதிகமாக அடுக்கிக் கொண்டே செல்கின்றன. இவை அனைத்திலுமே ஆண்கள் தான் பெண்களுக்கு அதிகளவாக ஆண்கள் தான் பெண்களுக்கு பெண்களின் சார்பில் பெண்களுக்கான வேலைகளை செய்கிறார்களே தவிர, பெண்கள் எவ்வளவு அந்த நாட்களை கொண்டாடுகிறார்கள் என்பது தெரியவில்லை. மேலும் இந்த இன்றைக்கு வந்தா டேக் கேர், வரலனா டோன்ட் கேர் என்பதாக காணப்படுகிறது பெண்களின் வாழ்க்கை. ஆனால் ஆண்கள் ஒரு பெண்ணை நினைத்துவிட்டால் அந்த பெண் ஒரு முறையாவது தன்னை திரும்பி பார்க்க மாட்டாளா, அவ்வாறு திரும்பிவிட்டால் அதனை தினமும் நினைத்து கொண்டே வாழ்கிற வாழ்க்கையில்தான் ஆண்களின் காதல் கொண்டாட்டங்கள் காணப்படுகின்றது. இன்றைக்கு சர்ப்ரைஸ் டே என்ற சர்ப்ரைஸ் டெலிவரி என்ற ஒன்று நாடெங்கிலும் பரவி காணப்படுகின்றது. புதிது புதிதாக பல துணை நிறுவனங்கள் உருவாகி கொண்டு செல்கின்றன. அண்மையிலே நான் பார்த்த ஒரு விடயம், தனது மனைவிக்காக இலங்கையிலே காதலிக்காக இலங்கையிலே தான் காதலிக்கின்ற காதலிக்காக வெளிநாட்டிலிருந்து ஒரு காதலன் 10 லட்சத்துக்கும் மேலதிகமான பெருமதியினை கொண்ட பரிசு பொருட்களை வழங்கியுள்ளான். இதே நான் கேள்விப்படவில்லை, ஒரு பெண் இவ்வளவு பரிசு பொருட்களை வழங்கி இருக்கிறாள் அல்லது தனது காதலை கொண்டாடி இருக்கிறாள் என்றால் கேள்விப்பட்டிருக்கவில்லை. இதற்கு முட்டுக்கட்டையாக அமைவது ஒன்று அவளது குடும்ப சூழலா, அல்லது அவள் காதலன் 1, காதலன் 2, காதலன் 3 என்று தனது காதல் லிஸ்ட்களை அடுக்கி கொண்டு செல்வதா என்பது புரியாத புதிராக காணப்படுகின்றது. மேலும் ஆண்களின் காதலுக்கு குறிப்பாக ஒரு பாடலை இங்கு குறிப்பிட விரும்புகின்றேன். அழகான ராட்சசியே, அடிநெஞ்சில் குதிக்கிறியே, முட்டாசு வார்த்தையாலே பட்டாசு வெடிக்கிறியே, அடிமனசு அருவாமுனையில் நறுக்கிறியே என்பதாக காணப்படுகின்றது. ஆண்கள் பெண்களது காதல், ஆண்களது காதல் என்கின்ற இரண்டு காதலிலும் நாங்கள் எடுத்து நோக்குகின்ற வேளையில், ஆண்களின் காதல் தொடர்பாகத்தான் அதிகளவான பாடல்களும் வெளியாகி இருக்கின்றன, அதிகளவான சமூக வலைத்தளங்களில் நாங்கள் காணக்கூடியதாகவும் இருக்கிறது. இந்த ஆண்களின் காதல் என்பது ஆண்கள் வெளிப்படையானவர்கள், ஆண்கள் புனிதமானவர்கள் நடுவர்களே.
ஆண்கள் எதையுமே மனதில் வைத்து புதைக்க முடியாதவர்கள். தோல்வியாக இருக்கட்டும், தாடியையும் வளர்த்து கொண்டு வாயிலே சிகரெட்டையும் வைத்து கொண்டு அந்த காதலை நினைத்து அதனையும் கொண்டாடி தீர்ப்பவர்களாகத்தான் ஆண்கள் காணப்படுகிறது. சுரேனுடைய தாடிக்குள் ஒரு லேடி இருப்பதாக பேசப்படுகிறது. உண்மைதான் போல எனக்கு. இல்லை நடுவர் அவர்களே, இன்னும் நான் காதலில் சிக்கவில்லை என்பதே உண்மை. இன்றைக்கு ஆண்களின் காதல் தினமும் காதலிப்பவர்களை குறிப்பா பார்த்து அந்த பல்கலைக்கழகங்களில் எல்லாம் காலையில் 6 மணிக்கு எழுந்து வாட்ஸ்அப்பை திறந்தா போதும், அன்னைக்கு ஒரு காதல் பாட்டு. சரி, அது கொஞ்ச நேரம் போனேன்னு சொன்னால் திடீர்னு ஒரு அந்த காதலுக்கிடையில் ஒரு சண்டை ஏற்பட்டால் அதுக்கு ஒரு பாடல். அதனைத் தொடர்ந்து திரும்ப அந்த சண்டை வந்து சமாதானமாக மாறிவிட்டால் அதுக்கு ஒரு பாடல் என்று ஆண்களின் காதல்கள் இன்றைக்கு வாட்ஸ்அப்பிலும் ஃபேஸ்புக்கிலும் அடுக்கிக் கொண்டே செல்கிறார்கள். இன்றைக்கு ஒரு பெண்களின் காதலை விட ஆண்களின் காதல் தான் அதிகளமாக வெளிப்படையாக தெரிகின்றது, அதிகளவாக கொண்டாடி தீர்க்கப்படுவனவாக காணப்படுகிறது. நடுவர்களே, திரிசா இல்லனா நயன்தாரா என்கின்ற காலம் போய் இன்றைக்கு ஆண்கள் ஒருத்தியை மாத்திரம் நினைத்து கொண்டு வாழ்கின்ற சூழல் அதிகளவாக காணப்படுகின்றது. தன் காதலிக்காக தன் உயிரையுமே கொடுக்கக்கூடிய ஒரு உணர்வினை கொண்டவர்களாக ஆண்கள் காணப்படுகிறார்கள். ஆனால் காதல் கை கூடாவிட்டால் தனது குடும்பத்திற்கு பிடிக்கவில்லை, அல்லது தனது தராதரத்திற்கு பிடிக்கவில்லை, தனக்கு வெளிநாட்டு மாப்பிள்ளை தான் வேண்டும் என்று காலை வாரிவிட்டு செல்கின்ற பெண்கள் கூட்டம் தான் இன்றைக்கு அதிகளவாக காணப்படுகிறது. இவர்களில் எங்கே காதல் அதிகமாக அவர்களால் கொண்டாடப்படுகிறது என்றால் கேள்விகளை எழுப்பி நிற்கின்றது. அன்று தனது மனைவியின் காதலுக்காக, தனது மனைவி மேல் கொண்ட காதலுக்காக தாஜ்மஹாலை கட்டினான் மும்தாஜ். இதிலிருந்தே தெரிய வேண்டாம் ஆண்களின் காதல் எவ்வளவு பெருமை அடைகிறது, ஆண்களின் காதல் எவ்வளவு உச்சத்தை அடைகிறது என்று. இன்று வரைக்கும் அங்கு காணப்பட்ட கலையம்சங்களும் சிற்பங்களும் பிரிதொருவரால் நிவர்த்தி செய்ய முடியாமல் காணப்படுகிறது என்றால் அங்கு ஷாஜகான் மும்தாஜ் மேற்கொண்ட காதலின் ஆழம் தெரிகிறது. நடுவர்களே, ஆக காதலை அதிகமாக கொண்டாடி தீர்ப்பவர்கள் ஆண்களே என்று கூறி விடைபெறுகிறேன். சுரேனுடைய அனுபவத்தில் பேச்சு ஆழமாக வந்திருக்கிறது. கொண்டாடுபவர்கள் ஆண்கள் காதலை, குறிப்பாக காதலை முதலிலே வெளிப்படுத்துபவர்கள் ஆண்களாகத்தான் இருக்கிறார்கள். நான் வெளிப்படுத்திய காதலை இதுவரை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை என்ற ஆதங்கத்தோடு அவர் பேசியிருக்கிறார். இன்னும் தான் முடிவு சொல்லல. ஏன் முடிவு சொல்லவில்லை என்பதற்கும் ஒரு காரணம் சொன்னார். சுரேன் அவர்கள், எங்கே மற்ற ஆண்கள் தங்களை ஒதுக்கி விடுவார்களோ என்பதற்காக ஒருவரிடத்தில் நான் முடிவு சொல்லாமல் இருக்கிறதாக சொன்னார். ஆகவே காதலை அதிகம் கொண்டாடுபவர்கள் ஆண்கள் தான் என்று பேசியிருக்கிறார். இப்போ கார்த்திகாயனுக்கு ஒரு சிக்கல். என்ன சிக்கல்? காதல் கொண்டாட்டத்திலே ஆண்களை விட பெண்கள் தான் கொண்டாடி இருக்கிறார்கள். நிறைய கொண்டாட்டத்தை எல்லாம் செய்திருக்கிறார், கொண்டாடுவதற்கும் தயாராக இருக்கிறார். யூனியன் கல்லூரியினுடைய பழைய மாணவி, யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய முகாமைத்துவ பீட மாணவி, வாருங்கள் கார்த்திகாயினி, உங்களுடைய காதலை கொண்டாடுங்கள். அன்னை தந்த தமிழுக்கு முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, நடுவர் அவர்களே, எந்தரப்பு பேச்சாளர்களே மற்றும் எதிர்த்தரப்பு பேச்சாளர்களே, டான் தொலைக்காட்சியூடாக இணைந்திருக்கக்கூடிய பார்வையாளர் சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள். இன்று எங்களுடைய பட்டிமன்றம் தாங்கி நிற்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால், காதலை கொண்டாடி தீர்ப்பவர்கள் ஆண்களா பெண்களா என்பதாகும். நடுவர் அவர்களே, முதலில் நாங்கள் என்னுடைய பேச்சை ஆரம்பிப்பதற்கு முன்னர் ஒரு முற்குறிப்பை வைத்துவிட்டு நான் என்னுடைய பேச்சை ஆரம்பிக்கின்றேன். இன்றைய சமுதாயத்தில் பொதுவாக இருக்கக்கூடிய மனநிலை, ஒருவர் காதலை பற்றி பேச வேண்டுமென்றால் அவர் காதலிக்க வேண்டும் என்று. ஆனால் யாரும் காதலை பற்றி பேசுவதற்கு காதலிக்க வேண்டும் என்ற கடமை இருக்க வேண்டியதில்லை. கார்த்திகாயினி, காதலித்தால் அது கொஞ்சம் அனுபவபூர்வமாக வரும். அந்த அனுபவம், நெருப்பை நாங்கள் சுட்டால் மட்டும்தான் அனுபவம் எங்களுக்கு கிடைக்கும் என்று இல்லை நடுவர்கள். எங்களுக்கு அருகில் உதாரணங்கள் எல்லாவற்றுக்கும் பொருந்தாது. கார்த்திகாயினி பேசுங்கள். பொது விதிகளின் அடிப்படையில் நான் என்னுடைய பேச்சை ஆரம்பிக்கலாம் என்று நினைக்கின்றேன். அந்த வகையில் எங்களுடைய தலைவர் தன்னுடைய பேச்சை அழகாக ஆரம்பித்து சென்றிருந்தார். நான் பெண்கள் கொண்டாடி தீர்க்கவில்லை என்பதை காட்டிலும் ஆண்கள் பெண்களின் கொண்டாட்டங்களை கண்டுகொள்ளவில்லை என்பதுதான் உண்மையான ஒரு விடயமாக இருக்கின்றது. இன்று எங்களுக்கு
ஆன்மீகம் தந்த ஒரு பெண் காதலி ஆண்டாள். ஏன் ஆண்டாளை ஆன்மீகத்திற்குள் தள்ளிவிட்டார்கள்? ஆண்டாள் கொண்ட காதல் புனிதமானது. தன் காதலை கொண்டாடி தீர்த்தவள் ஆண்டாள். ஆனால் யாருமே அவளின் காதலை கொண்டாடி தீர்ப்பதை ரசிப்பதற்கு தயாராக இல்லை. மாறாக அவளை ஆன்மீகத்திற்குள் தள்ளிவிட்டார்கள். இப்படித்தான் பண்டைய காலம் முதல் இன்று இருக்கக்கூடிய காலங்கள் வரை பெண்களின் காதல் சார்ந்த கொண்டாட்டம் ஏதோ ஒன்றுக்குள் அகப்பட்டு விட்டது என்பதை முதலில் இந்த அவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்ததாக நாங்கள் கலிங்கத்து பரணிக்குள் வருவோம். அத்தனை மன்னர்களினதும் வீரர்களினதும் வீரங்களை கொண்டாடி தீர்த்த பரணி கலிங்கத்து பரணி. இப்படி இருக்கின்ற பொழுது இந்த கலிங்கத்து பரணியிலே இன்று சமகாலத்தில் அதற்கு வைத்திருக்கக்கூடிய பெயர் பொசசிவ். ஆண்களுடன் ஒப்பிடுகின்ற பொழுது பொசசிவ் என்ற ஒரு விடயத்தில் பெண்கள் அதிகமாகத்தான் இருக்கின்றார்கள். இது இன்று நேற்று வந்த விடயமில்லை. கலிங்கத்து பரணியிலே வீரர்கள் போர் முடித்து நாட்டிற்கு திரும்பி வருகின்றார்கள். அந்த ஊரே கொண்டாடி கொண்டிருக்கின்றது, குதூகலித்திருக்கின்றது, எங்கள் நாட்டு வீரர்கள் போரில் வெற்றி பெற்று விட்டார்கள் என்று. ஆனால் ஒரு சிலர் மட்டும் வீட்டின் கதவுகளுக்கு பின்னால் நின்று கண்ணீர் வடித்தபடி காத்திருக்கின்றார்கள். அவர்கள் யார் என்றால் அவர்களுடைய மனைவிகள். நீங்கள் போரிற்கு சென்று தன்னுடைய வீரத்தை அந்த போர்க்களத்தில் காட்டிய வீரனை பற்றித்தான் பேசிக் கொண்டிருக்கின்றீர்கள். ஆனால் தன்னுடைய கணவனை போரிற்கு அனுப்பிவிட்டு வீட்டில் அனுதினமும் துடியாய் துடித்து கொண்டிருந்த அந்த துடிப்புத்தான் பெண்ணின் காதலின் கொண்டாட்டம். இப்படியா இருக்கின்ற பொழுது அவர்களெல்லாம் வந்துவிட்டார்கள். இந்த வீரர்களுக்கு அந்த நாட்டிலே ராஜ மரியாதை நடக்கின்றது. ஆனால் அந்த வீரர்கள் கூட வீட்டின் வாசலில் நின்று தன் மனைவியிடம் கெஞ்சுகிறார்கள், கதவை திற என்று. அப்போ இப்படியானதுதான் பெண்களின் காதலின் கொண்டாட்டம் என்பதை இந்த அவை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக நாங்கள் நற்றினை பாடல் ஒன்றிற்கு வருவோம். சாதல் அஞ்சேன் அஞ்சுவேல் சாவேன், பிறப்பு பிரிது ஆகுவதாயினும் மறக்குவேன் கொள்ளின் காதல் எனவே என்று தோழியிட்டு அந்த காதலி சொல்கிறார். நான் என்னுடைய சாவை நினைத்து அஞ்சவில்லை தோழி, எனக்கு இந்த சாவை நினைத்து பயமும் இல்லை. நான் ஒருவேளை இறந்து விட்டால் நான் மறுபிறவி எடுக்கின்ற பொழுது என் காதலனை மறக்காத மனதை எனக்கு இறைவன் தர வேண்டும் என்று காதலி கேட்கின்றார். ஆக இதுதான் பெண்களின் காதல் கொண்டாட்டத்தின் உச்சம். இவர்களை பொறுத்தவரை கொண்டாட்டம் என்கின்ற பொழுது காதலிக்கு ஒரு பெண் ஓகே சொல்லிட்டாரண்டா அதை வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் போடுறது, சோஷியல் மீடியாஸில் சிங்கிள் அண்ட் இருக்கிற ஸ்டேட்டஸை ரிலேஷன்ஷிப்புன்னு மாற்றுறது, அதை விட்டுட்டு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காதல் பாடல் போடுவது மட்டும்தான் கொண்டாட்டம். இந்த கொண்டாட்டங்களை தாண்டி அகம் சார்ந்த கொண்டாட்டம் என்பது தான் பெண்களுடையது என்பதை நாங்கள் இந்த அவையில் புரிய வைக்கின்றோம். அடுத்ததாக இன்னொரு விடயம், இது காதல் என்பதின் ஒரு காதல் கொண்டாட்டத்தின் உச்சம் என்றுதான் நான் இதை வரையறை செய்வேன். நடுவரவர்களே, ஒரு பெண்ணின் பிரசவம் என்பது மரணத்திற்கு நிகரான ஒன்று. ஒரு பெண் முதலில் பிரசவ வலியை அனுபவித்து அவள் எப்பொழுது இரண்டாவது பிரசவத்திற்கு தயாராகிறாளோ அப்பொழுதே அவள் தன் காதல் கொண்டாட்டத்தின் உச்சத்தில் இருக்கின்றாள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இந்த பிரசவ வலி எனக்கு மரணத்தையே தரும் என்று தெரிந்தும் அந்த பிள்ளையை ஈன்றெடுக்க தயாராகிய அந்த பெண் காதல் உச்ச கொண்டாட்டத்தில் இருக்கின்றாள் என்பதை எங்களுடைய எதிரணியினர் புரிந்து கொள்ள வேண்டும். அதில் சினிமா பாடல்கள் அந்த வரிசையில் எல்லாம் வரைக்குள்ள ஒரு பெண் தன்னுடைய ஆசை நாயகனை அழைக்கிற விதமே அவளுடைய காதல் கொண்டாட்டத்தின் உச்சம் என்று இவர்களெல்லாம் சொல்வார்கள். இன்று எங்களுடைய பல்கலைக்கழக தோழர்கள் தோழிகளுடைய ஸ்டேட்டஸை எடுத்து பார்க்கின்ற பொழுது தெரியும், இப்பொழுதே அவர்கள் பொண்டாட்டி என்றெல்லாம் அழைக்க வலிக்கிட்டுருவார்கள். அதெல்லாம் சாதாரண விஷயம் காதலில். ஆனால் ஒரு பாடலில் தன்னுடைய காதலனை அழைக்கிறார், ஆசை நாயகனே சௌக்கியமா என்று கேட்கிறார். இப்போ இந்த இடத்துல நீங்கள் மிகச் சாதாரணமாக அது ஒரு வார்த்தை என்று ஆண்களால் கடந்து செல்ல முடியும். ஆனால் ஒரு பெண்ணிற்கு உணர்வு சார்ந்து மனம் சார்ந்து தன்னுடைய காதலன் மீது இருக்கக்கூடிய அன்பை அந்த வார்த்தைகளின் வழியாக வெளிப்படுத்துவதுதான் காதல் கொண்டாட்டத்தின் உச்சம். நடுவரவர்களே, இங்கே ஒரு ஆணிற்கு முதல் காதல் இருக்கின்றது என்றால் அது வெறுமனே காதலோடும் மனதோடும் முடிந்து விடுகிறது. ஆனால் ஒரு பெண்ணிற்கு முதல் காதல் இருக்கின்றது என்றால் அது மனம் சார்ந்து கற்பு நிலை என்ற படியிலும் தொட்டு செல்கின்றது. இப்படியான சூழ்நிலையிலும் ஒரு பெண் தன் காதலை கொண்டாடி தீர்க்கிறாள் என்பதுதான் எங்களுடைய தரப்பு வாதமாக இருக்கின்றது என்று தாஜ்மஹால் கட்டினார் மும்தாஜுக்காக என்று எங்களுடைய எதிரணி தலைவர் பேசி சென்றிருந்தார். உண்மையில் மும்தாஜ்
ராஜேயன் மரணித்து போனார். அத்தனை குழந்தைகளை ஈன்று உடலில் வலிமை இல்லை எனும் பட்சத்தில் தான் மும்தாஜ் இறந்து போனார். உண்மையில் ஷாஜஹானிற்கு மும்தாஜின் மீது அளவற்ற காதல் இருந்ததென்றால் அளவான பிள்ளைகளோடு நிப்பாட்டி இருக்க வேண்டும். அதை விட்டுவிட்டு பிள்ளைகளை ஈன்றெடுத்து மரணித்து போன அந்த பெண்ணிற்கு இறந்ததன் பின்னர் நீங்கள் தாஜ்மஹால் கட்டினால் என்ன, தங்கத்தில் கோபுரம் கட்டினால் என்ன, பிரயோஜனமற்றது. ஆக இவர்களுடைய கொண்டாடுதல் என்பது பிரயோஜனமற்ற ஒன்றாகவும் எங்களுடைய கொண்டாட்டம் என்பது அகம் சார்ந்தது, மனம் சார்ந்தது, அது யாரையும் புண்படுத்தாதது என்று கூறி என்னுடைய வாதத்தை நிறைவு செய்கிறேன். நன்றி. கார்த்திகாயினி வீட்டினுடைய கரண் பில் அண்மையில் கூடி இருந்துச்சுன்னு அம்மா சொன்னான். இப்போதான் தெரியுது அந்த வீட்டு கரண் பில் ஏன் கூடினதுண்டா, தூக்கம் கலைந்ததால் இந்த லைட் எல்லாம் போட்டு தொலைச்சி இரவிரவாக லைட் எரிஞ்சதால் இந்த கரண் பில் கூடிச்சு. அப்போ தூக்கம் கலைந்ததும் ஒரு காதலனுக்காக காத்திருப்பதும் ஏங்கி இருப்பதும் அதுவும் கொண்டாட்டமே என்று தன்னுடைய கருத்தை பதிவு செய்திருக்கிறார். சிறப்பு. இப்பொழுது தனுஜா, பல பந்துகளை அடித்து விளையாட்டுத் துறையிலே கோல்களை போட்டிருக்கிறார். சரியாக குறிப்பாக பந்துகளை எறிந்திருக்கிறார், ஒரு பயிற்றுவிப்பாளர். ஆனால் காதல் தொடர்பில் சரியாக பந்துகளை எறிந்தாவா அல்லது குறிப்பாக அந்த இலக்கு தாக்கப்பட்டிருக்கிறதா என்று தெரியாது. வாங்க தனுஜா அவர்கள், இப்பொழுது காதலை கொண்டாடுபவர்கள் ஆண்கள்தான் என்று பேசுவதற்கு தன்னுடைய கருத்தை முன்வைக்கிறதுக்கு. பல வலிகளை அனுபவித்து கட்சி மாறியிருக்கும் எதிர்த்தரப்புவாதியினரே, அனுபவத்தோடும் அனுபவம் இல்லாமலும் பேச வந்திருக்கும் என் தரப்புவாதியினரே, காதலோடு நகர்ந்து கொண்டிருக்கும் நடுவரவர்களே, நீங்கள் பல காதல்களை சந்தித்திருப்பீர்கள். அதில் முக்கியமாக எதிர்த்தரப்புவாதி ஹரி அவர்கள் நிறைய காதலை சந்தித்திருக்கின்றார். சரி, விடயத்திற்கு வருகின்றேன். காதல் பெண்கள் சார்பானதா ஆண்கள் சார்பானதா என்றால், அது உண்மையில் கொண்டாடி தீர்ப்பவர் என்றால் ஆண்கள்தான். காதல் ஒரு மாயை. அந்த மாயை அளவுகோல் கொண்டு அளப்பது கடினம். பெண்களின் காதல் மில்லிலிட்டர் அளவு என்றால் ஆண்களின் காதல் கடல் அளவு. பொம்பிளைங்க காதலைத்தான் நம்பி விடாதே, மனம் வெம்பி விடாதே, அத்தான்னு சொல்லி அழைப்பா, அதை அத்தான்னு சொல்லி இருப்பா ஆசையை காட்டி, அண்ணான்னு சொல்லி நடப்பா ஆளையும் மாத்தி, இதுதான் பெண்களின் குணம். ஆனால் ஆண்கள் அப்படியானவர்கள் அல்ல. ஆண்கள் தங்களுக்கென்று ஒரு பெண் கிடைத்து விட்டால் அந்த பெண்களுக்காகவே வாழ்கின்றவர்கள், தங்களுக்குரிய பெண்களை மதிப்பவர்கள். ஒரு தந்தையாக, ஒரு தாயாக, ஒரு குழந்தையாக, ஒரு நல்ல தோழனாக நின்று நடப்பவர்தான் ஆண்கள். பெண்கள் அப்படியல்ல. பெண்கள் அம்மா காட்டுறவரை கல்யாணம் கட்டி போறவர், அப்பா காட்டுறவரை கல்யாணம் கட்டி போறவர், ஒன்றுக்கு பத்தண்டு வச்சிருக்கிறவ தான் பெண். ஆனா ஆண்களுக்கு அப்படி அல்ல. பெண்களுக்கு பொசிசிவ் இருக்கின்றதாம், ஆண்களுக்கு பொசிசிவ் இல்லையா என்பதுதான் எனது கேள்வி. ஆண்களானவர்கள் தங்களுடைய பெண்களை தனக்கே உரித்தானவளை தனக்குரிய கட்டுப்பாட்டில் வைத்திருப்பதன் காரணம் இன்னொரு ஆண் அவளை பார்த்து ஏளனம் செய்துவிடக் கூடாது என்பதற்காக. அவளுடைய நடை, உடை, பாவனை அனைத்திலும் கவனமாக இருப்பான். ஒரு பெண்ணுக்கு பிரசவ வலி நடக்கின்றது என்றால் அதில் பெண் அழுவதை விட அந்த ஆண் முதன் முறையாக அவனுடைய வாழ்க்கையில் அழுவான். அதுதான் அவனுடைய காதல். முதல் முதல் அவன் அழுகின்ற தன்னுடைய உயிர் வெளிவருகின்ற போது அவனுடைய உயிரை விட உயிருக்கும் மேலாக நேசிப்பவன் ஆண். அந்த தன்னால் பிறந்த குழந்தையை விட கவனமாக பார்ப்பான் தன்னுடைய மனைவியை. தன்னுடைய குழந்தை பிறந்த பின்பும் மனைவி நலமாக உள்ளாள் என்பதைத்தான் கேட்பானே ஒழிய குழந்தை நலமா என்பதை முதலில் கேட்க மாட்டான். அடுத்து பெண்களை தூங்க விடுவதில்லையா ஆண்கள்? எனக்கு சந்தேகமாக இருக்கிறது, ஆண்கள் தூங்க விடுவதில்லையா, பெண்கள் தூங்க விடுவதில்லையா என்று. ஆண்களை நித்திரை கொள்ள விடாமல் செட் பண்ணுவது, பின்னர் அவர்களின் காதலில் தோல்வியை ஏற்படுத்திவிட்டு அவர்களை வாழ்க்கையிலேயே தூங்க விடாமல் பெண்பது என்பது பெண்களின் குணம். ஆண்கள் அவ்வாறானவர்கள் அல்ல.
அவர்களுக்காகவே கண்விழித்து போராடுபவர்கள், அவர்களின் ஆசைகளை நிறைவேற்றுவதற்காக எமது நாட்டிலிருந்து பெற முடியாத வருமானத்தை வெளிநாட்டிலிருந்து பெற்றுக்கொள்வதற்காக கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு அங்கிருந்து உழைத்து தங்களுடைய மனைவிமாருக்காக காதலிகளுக்காக அனுப்புகின்றார்கள். அதுதான் காதல். பெண்களின் காதல் என்பது பொம்மை காதல். பெற்றோருக்காக ஒரு பக்கமும் காதலனுக்காக இன்னொரு பக்கமும் தலையாட்டுவது. ஆனால் ஆண்களின் காதல் அவ்வாறானதல்ல. தாங்கள் காதல் பயப்பட்டு விட்டால் தங்களுடைய அனைத்து ஸ்டேட்டஸையும் சிங்கிள் என்பதில் இருந்து டபுள் என்பதை மாற்றுவார்கள். ஆனால் பெண்களோ தாங்கள் சிங்கிள் என்பதை கண்டினியூ பண்ணிக்கொண்டே இருப்பார்கள். ஏனென்றால் தங்களை நோக்கி இன்னும் ஆண்கள் தேடி வர வேண்டும், தங்களுக்கு தங்களுடைய கவர்ச்சி வெளிப்படுத்தப்பட வேண்டும், தங்களுடைய அழகும் இன்னும் மென்மேலும் ஓங்கப்பட வேண்டும் என்பதுதான் பெண்களின் குணமே. பெண்களின் ஆசைகளை தீர்த்து வைப்பதற்காகவே தான் ஆண்கள் அவ்வளவு கஷ்டப்படுகின்றார்கள். ஆனால் பெண்களோ ஓசையில் காசை கரைப்பவர்கள். எனவே ஆண்களின் காதலே உண்மையானது என்பதை அறுதியும் இறுதியும் உறுதியுமாக கூறி விடைபெறுகின்றேன். தனுஜா அவர்கள் காதலை அதிகம் கொண்டாடி தீப்பவர்கள் ஆண்கள்தான் என்று பேசியிருந்தார்கள். பெண்கள் இந்த ஆண்களையெல்லாம் ஏமாற்றுபவர்களாக, காதலின் பெயரால் ஏமாற்றுபவர்களாக இருக்கிறார்கள் என்று தன்னுடைய கருத்தை பதிவு செய்திருக்கிறார். இப்போது கரிகரன் அவர்கள் யோசிக்கிறார்கள், என்ன பேசலாம். இல்லை, அவரும் காதலுக்கு சொந்தக்காரன், யாழ் பல்கலைக்கழகத்தினுடைய நிறைவு ஆண்டு மாணவன், மானிப்பாய் இந்து கல்லூரியினுடைய பழைய மாணவன். இப்பொழுது காதலை அதிகம் கொண்டாடி தீப்பவர்கள் பெண்களே என்று பேசுவதற்காக அவரை அழைத்து நிற்கின்றேன். வாங்க. கன்னித்தமிழாம் என் செந்தமிழ் தாய்க்கு சிரம் தாழ்த்தி. நடுவரவர்களே, என்னணி பேச்சாளர்களே, எதிரணி பேச்சாளர்களே, உலகமெங்கும் பறந்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய டான் தொலைக்காட்சியினுடைய நேய பெருந்தகைகளே, உங்கள் அத்தனை பேரையும் ஒரு சேர பணிந்து கொண்டும், நடுவரவர்களே, இந்த அவையிலே ஒருவித சலசலப்பு, ஒருவித படபடப்பு. இந்த சலசலப்பிற்கும் படபடப்பிற்கும் காரணம் என்றால் இந்த காதலில் ஊறி திளைத்து அதை கொண்டாடி தீர்க்கக்கூடியவர்கள் ஆண்களா பெண்களா? கரிகரன், இந்த படபடப்புக்கு டப் டப் தான் காரணம் நினைக்கிறேன். இப்ப சில பேருக்கு வேற மாதிரியும் கேட்கு, இதய துடிப்புகள், அந்த இதய துடிப்புகளின் ஏற்ற இறக்கங்கள் காரணமாக அமைகிறது. நீங்கள் காதலில் ஊறி இருப்பதால் என்னவோ உங்களுக்கு அது விளங்கி கொண்டு விட்டது. ஆக பெண்கள் எவ்வாறு கொண்டாடி தீர்க்கிறார்கள் என்று பார்ப்போம். அண்மையில் ஒரு கவிவரி ஒன்றை வாசித்தேன். தன்னால் கவிஞனானவனை விட பெண்ணால் கவிஞனானவன் தான் அதிகம் சிறப்பு. இந்த கலைஞர்களை உருவாக்கக்கூடிய பெரிய பண்பு எல்லாம் எங்கே இருக்கிறது என்றால் அதுகெல்லாம் பெண்களிடம் தான் இருக்கிறது. இவர்கள் கூறுகிறார்கள், நாங்கள் காதலிலே தோல்வியுற்றால் வாயிலே பீடி முகத்திலே தாடி என்று திரிகிறோம், கவிதைகள் எழுதுகிறோம் என்றெல்லாம். இன்றைக்கு கலைஞர்களை கவிஞர்களை உருவாக்கி இருக்கக்கூடிய எல்லா பெரிய பொறுப்புகளும் எங்கே இருக்கிறது என்றால் அந்த பெண்களுக்கு. உங்களுடைய கொண்டாட்டத்திற்கு கூட அவர்களுடைய காதல் காரணமாக இருக்கிறது என்றால் அந்த கொண்டாட்டத்தின் காரணகர்த்தாவாக பெண்கள் இருந்து கொண்டு இருக்கிறார்கள். இன்றைக்கு எங்களை போன்ற பேச்சாளர்கள், பல்கலைக்கழகத்திலே இந்த இருக்கக்கூடிய எங்களை போன்ற விவாதிகளுக்கு சொந்த பல்கலைக்கழகத்தை தவிரமித்த எல்லா பல்கலைக்கழகத்திலையும் உங்களுக்கு இந்த பெண் ரசிகைகள் நிறையவே இருப்பார்கள். இன்று நாங்கள் எந்த பல்கலைக்கழகத்திற்கு சென்றாலும் எங்களுடைய ரசிகைகள் என்று எங்களுடைய எங்கள் மீது காதல்களை பொழிந்து எங்களை இந்த உலகிற்கு கொண்டாடி கொண்டு இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் எங்களுடைய பெண் ரசிகைகளாக இருக்கும் பொழுது எங்களை போன்ற இளைஞர்களையும் ஊக்கப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஊக்க மருந்துகளாக இந்த பெண்கள் இருக்கிறார்கள் என்றால் அவர்களுடைய காதல் கொண்டாடப்பட்டு கொண்டு இருக்கிறது. இன்று பாருங்கள், இவர்கள் ஆண்களுடைய காதலைத்தான் தனியே பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆண்களுக்குத்தான் ஒருதலை காதல் வருமாம், ஆண்களுக்குத்தான் காதல் தோல்வி வருமாம், ஆண்கள் தான் ஃபேஸ்புக்கிலே ஃபேக் ஐடியிலே காதலிப்பார்கள் எல்லாம் கூறிக்கொண்டிருக்கிறார்கள். பெண்களுக்கும் ஒருதலை காதல் இருக்கிறது ஐயா, பெண்களுக்கும் இந்த பொசசிவ்னஸ் இருக்கிறது. இன்றைக்கு பாருங்கள், பல்கலைக்கழக வாழ்க்கையிலே இவர்கள் எல்லாம் இன்றைக்கு தான் லவ் பண்ண உள்ள இன்னொருடன் செட் பண்ணி கொண்டு போயிட்டா போய் அவனோட குழம்புறது, அல்ல தண்ணியை போட்டுட்டு ஹோஸ்டலுக்கு முன்னாலே கத்துறது நீ வேண்ட கொண்டாட்டமாக இருக்கும். பெண்களுடைய காதல் எல்லாம் அப்படி இல்லை, அப்படியே மனதுக்கே சூனியம் பச்சு கொண்டு திரிவாளவன்.
என்னண்டோ அவன் அங்கே அவளோட மடங்கிட்டான், அவளுக்கு முடியொட்டி போகணும் அல்லது வேலையை கல்யாணம் நடக்கணும் இருக்கும். ஆக மனவிலக்தியின் உச்சகட்டத்தில் விடுதிகளின் சுவர்களும் விடுதி வாழ்க்கையும் விடுதி தலையணைகளும் தான் அவர்களுடைய அந்த ஒருதலை காதலின் மருந்தாக இருக்கிறது என்றால், அறியப்படாத பல பக்கங்களிலே பெண்களின் காதல் கொண்டாடப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. இன்று புலம்பெயர் தேசங்களுக்கு உழைப்புகளுக்காக கட்டிய கணவன் சென்றபோது மனதிலே கணவனையும் கையிலே குழந்தையையும் சுமந்து கொண்டு எத்தனையோ தாய்மார்கள் பெண்கள் தங்கள் காதலுடன் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் என்றால், அவர்கள் எல்லாம் இந்த காதலை கொண்டாடி தீர்ப்பதற்கு தகுதியானவர்களாக இருக்கிறார்கள். பெண்கள் மீது சுமத்தி கொண்டு இருக்கிறார்கள், பணத்தை கரியாக்குகிறார்கள் என்று நிச்சயமாக இல்லை. அண்மையில் ஒரு கவிதை படித்திருந்தேன். அவன் கூறுகிறான், உனக்கு பிறந்த நாள் பரிசாய் நான் தங்க மோதிரம் வாங்கித்தர, என்னிடம் பணம் இல்லை என்று. அவள் கூறுகின்றாள், இல்லை இல்லை, ஒரு வாசிக்கக்கூடிய புத்தகம் ஒன்றை வாங்கி கொடு, அதுவே எனக்கு போதும் என்கிறான். அவன் கூறுகிறான், என்னிடம் 5 இலக்க சம்பளம் இல்லை என்று. அவள் கூறுகிறாள், வா இருவரும் சேர்ந்தே வாழ்வில் உயர்வோம் எனும் பொழுது ஒரு காதல் ஒருவனை உயர்த்த வல்லது என்றால் அந்த உயர்ச்சிக்கு ஒரு பெண் நிச்சயமாக காரணமாக இருப்பாள். இன்று ஆண்களுக்கு எல்லாம் தேவையானது ஒன்று, அம்மாவினுடைய அன்பு. அந்த அம்மாவினுடைய அன்பு எங்கு கிடைக்கிறது என்றால், திருமணமான பிறகு தன்னுடைய மனைவியிடம் கிடைக்கிறது. அம்மாவினுடைய அன்பு எந்த மனைவியிடம் கிடைக்கிறதோ அந்த ஆணுடைய வாழ்க்கை நிச்சயம் பொக்கிசமான ஒன்றாக மாறும். அதே அன்பு காதலிக்கும் பொழுது தோழியாக ஒரு ஆணுக்கு கிடைக்கிறது என்றால், திருமணத்திற்கு பிறகு அம்மா எனும் ஸ்தானத்தில் கிடைக்க வேண்டும். காதலிக்கும் பொழுது தோழியாக ஒரு காதலி இருக்கிறாள் என்றால் அவனைப் போல பாக்கியசாலிகள் இந்த உலகத்திலே யாரும் இருந்து விட முடியாது. என்று பாருங்கள், என்று திருமண அனிவர்சரி, வெட்டிங் அனிவர்சரி என்பார்கள். இன்றைக்கு காதல் ப்ரப்போஸ் பண்ணின நாள் என்றுவார்கள். இன்றைக்கு பர்த்டே என்று ஆண்களுக்கெல்லாம் மனசின் பர்த்டே எப்படி சத்தியமாக தெரியாது. பர்த்டே முடிஞ்சவரை கூட அவள் வந்து கேட்டாலும் சொல்ல மாட்டாங்க. அதே மாதிரி இந்த ப்ரப்போஸ் பண்ணினடைய வெட்டிங் பண்ணினடைய என்று எதுவுமே ஞாபகம் இருக்காது. அத்தனையையும் தங்களுடைய நினைவு புத்தகத்திலே ஞாபகம் வைத்து சந்தர்ப்பம் கிடைக்கும் பொழுதெல்லாம் கணவனுக்கு அதை ஞாபகப்படுத்தி, ஞாபகம் இல்லாத கணவன்மாருக்கு காதப்போத்தி ரெண்ட போட்டுக்கூட தங்களுடைய காதலை கொண்டாடி கொண்டு இருக்கிறார்கள் என்றால், அது எல்லாம் அந்த பெண்களுடைய காதலின் உச்சம் என்று தான் கூற வேண்டும். நடுவர்களே, இன்றைக்கு பாருங்கள், காசை கரியாக்குவதுதான் இன்றைக்கு பெண்கள் என்று கூறிக்கொண்டு இருக்கிறார்கள். அண்மையில் எங்களுடைய பல்கலைக்கழக தோல்வியுறுத்தி எழுதினால் அவன் அவள் நண்ப அவன் காதலனிடம் அவள் கேட்கிறாளாம், நீ எனக்கு ஏன் பரிசுகள் வாங்கி தரவில்லை என்று. அவனுடைய அமைதியை அவள் பார்த்துவிட்டு அவளே கூறுகிறாள், எதிர்கால உடனடி தேவைகளுக்காக நீ பணம் சேகரித்து வைத்திருந்தாள், சேகரித்தேவை கிடைக்கும் நேரங்களில் எங்கள் அன்பை பரிசாய் பரிமாற்றிக் கொள்வோம் என்று. அன்பை ஆதாரமாக்கி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய காதலிகளும் பெண்களும் இந்த உலகத்தையே அதிகமாக இருக்கிறார்கள். நண்பு நடுவர்களே, அந்த பெண்களை, அந்த காதலிகளை, அந்த உத்தமர்களை தேடி காதலியுங்கள் என்பதைத்தான் நான் இந்த ஆண்கள் ஆண் வர்க்கத்திற்கு கூற இருக்கிறேன். காதல் என்ற பெயரிலே நீங்கள் தனியே செல்லாது. ஆண்களுடைய காதல் எல்லாம் பார்த்தீங்கன்னா அழகு சார்ந்ததாக இருக்கும். முத்தத்திற்கு தான் அவர்கள் கூறினார்கள், முத்தத்திற்கு என்பதுதான் இவர்களுடைய காதலாக இருக்கும். பெண்களுடைய காதல் அப்படி இல்லை. பெண்கள் இன்றைக்கு கிரஸ் என்று கொண்டாடுவார்கள். நடுவர்களே, கிரஸ் வேறு, காதலன் வேறு. இன்றைக்கு அவர்களுடைய காதல் எந்த பக்கம் செல்லும் என்றால், அன்பு அழகை விட பெண்களுடைய காதல் எல்லாம் அன்பு சார்ந்திருக்கும், மனம் சார்ந்திருக்கும், அவனுடைய குணம் சார்ந்து இருக்கும், அவனுடைய தகுதிகள் சார்ந்து இருக்கும். ஆனால் ஆண்களுடைய காதல்கள் எல்லாம் தனியே அழகின் பின்னால் செல்வதனால் தான் இந்த மாயை உலகிற்குள் சிக்கிக்கொண்டு இருக்கிறார்கள் நடுவர்களே. ஆகவே நான் அறுதியும் உறுதியும் உறுதியுமாக ஒன்றை கூற விரும்புகிறேன். இவர்கள் இன்று எதை சுகம் என்கிறார்கள் என்றால், ஒருதலை காதலிலே பெண்ணின் பின்னால் திரிந்து அவள் பார்க்க மறுத்தால் அதை ஒரு காலத்திலே சுகமாக கொண்டாடுவார்கள். அவள் இவர்களை திரும்பி பார்த்து ஒரு சிரிப்பை மறுத்தால் அதை சுகம் என்று கொண்டாடுவார்கள். ஆனால் அதை அனைத்தும் இவர்களுக்கு கொடுக்கக்கூடியது பெண்கள். இவர்களை அவள் பார்ப்பாள், இவர்கள் பார்க்காத நேரம் அவள் பார்த்து கொண்டு இருப்பாள். இவர்கள் பின்னால் வருவது தெரியும், ஆனால் ஒரு கெத்து ஒன்றை காட்டுவாள். அந்த பெண்கள் கூட இவர்கள் பெண்கள் வந்து தன்னுடைய காதலை முதன் முதலாக ப்ரப்போஸ் பண்ணுவதில்லை என்று சொல்வார்கள், ஆண்கள் தான் ப்ரப்போஸ் பண்ண வேண்டும் என்பார்கள். ஒரு காலத்திலே இவர்கள் தான் ப்ரப்போஸ் பண்ணின அந்த ஸ்டோரியை கூட சுகமாக கொண்டாட வேண்டும் என்றால் அதற்கு அந்த பெண் காட்டக்கூடிய அந்த கெத்து தான் இவர்களுக்கு நினைவாக மாறுகிறது. ஆகவே இந்த உலகத்திலே காதலை கொண்டாடி தீர்க்கக்கூடியவர்கள் பெண்கள் தான் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி. ஹரிகரன் அவர்கள், பெண்கள் காதலை அழகாக கொண்டாடி இருக்கிறார்கள், இந்த ஆண்களையெல்லாம் கலைஞர்கள் ஆக்கி இருக்கிறார்கள், அத்தகைய சிறந்த காதலை கொண்டாடுபவர்களாக பெண்களே இருந்திருக்கிறார்கள் என்று தனது பேச்சை நிறைவு செய்திருக்கிறார். இப்பொழுது நதீஸ் அவர்கள். நதீஸ் அவர்கள் மானிப்பா இந்து கல்லூரியினுடைய பழைய மாணவன், காப்புறுதி கூட்டுத்தாபனத்தினுடைய ஒரு உத்தியோகத்தர். இப்பொழுது காதலை அதிகம் கொண்டாடுபவர்கள் பெண்களை காட்டிலும் ஆண்களே என்று பேசுவதற்காக அவரை அழைத்து நிற்கின்றேன். வாங்க. எல்லாம் வல்ல இறைவனுடைய திருவடிகளை இருகரம் பற்றி இன்றைய பட்டிமன்றத்தினுடைய நடுவராக வீற்றிருக்கின்ற காதல் மன்னன் நடுவரவர்களே, என்சக பேச்சாளர்களே, உலகமெங்கும் பறந்து வாழுகின்ற டான் தொலைக்காட்சியினுடைய நேய பெருமக்களும், உங்கள் அத்தனை பேருக்கும்
இன்னிற வணக்கங்களை தெரிவித்து கொண்டு, காதலை கொண்டாடி தீர்ப்பவர்கள் ஆண்களா பெண்களா என்கின்ற இந்த பட்டிமன்றபத்திலே காதலை கொண்டாடுகின்றவர்கள் பெண்களாக இருக்கக்கூடும். ஏனென்று சொன்னால், அவர்களுடைய காதலெல்லாம் வெற்றி பெற்ற பின்பு கொண்டாடக்கூடியதாக இருக்கும். ஆனால் ஆண்களுடைய காதல் என்பது வென்றாலும் சரி தோத்தாலும் சரி, அதை நித்தம் நித்தம் நினைத்து அதை மனதுக்குள்ளே கொண்டாடி தீர்த்து கொண்டிருக்கக்கூடிய ஆண்களுடைய வாழ்க்கை என்பது ஒரு வித்தியாசமானது. இவர்கள் எல்லோரும் வந்து சொன்னார்கள், தங்களுடைய பல்கலைக்கழக வாழ்க்கையிலும் சரி, கல்லூரி வாழ்க்கையிலும் சரி, பஸ் ஸ்டாண்ட் வாழ்க்கையிலும் சரி, பல்வேறுபட்ட காதல் அனுபவங்களை எல்லாம் பகிர்ந்து சென்றிருக்கின்றார்கள். ஆனால் ஒரு குடும்பத்திலே இருக்கக்கூடிய கணவன் அவர் காதலிக்கின்ற போது தன்னுடைய காதலிக்கு செய்திருக்கக்கூடிய எல்லா விதமான சந்தோஷங்களையும், திருமணத்திற்கு பின்பாடு தன்னுடைய வாழ்க்கையிலே மனைவியினாலே ஏற்படக்கூடிய அந்த துன்பகரமான நிகழ்வுகளை எல்லாம் ஒருபகரம் இருத்திவிட்டு, அன்றைக்கு இருவரும் எப்படி இருந்தோம், காதலிக்கும் போது எப்படி வாழ்ந்தோம் என்கின்ற அந்த எண்ணப்பாட்டை தன்னுடைய மனதுக்குள்ளே கொண்டு வந்து அதை நினைத்து நினைத்து சந்தோஷமாக ஏற்று சந்தோஷப்படுத்தி அந்த குடும்பத்துக்காக உழைத்திருக்கக்கூடிய எத்தனை ஆண்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இவர்கள் எல்லோரும் வந்து விட்டு சொன்னார்கள், இலக்கியத்தை எல்லாம் சொன்னார்கள், ஆண்டாளுடைய காதலை பற்றி சொன்னார்கள். ஆண்டாளுக்கு பிறகு ஒரு பொம்பளையும் பிறக்கவில்லையா? அந்த ஆண்டாளுடைய காதலை நைத்து இன்றைக்கு எத்தனை ஆண்கள் தங்களுடைய காதலாக அப்படி தாங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்கின்ற மனதுக்குள்ளே அந்த எண்ணப்பாட்டோடு இன்றைக்கும் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இவர்கள் சொன்னார்கள், இறுதியாக வந்த தம்பி கரிகரன் சொன்னார், தன்னுடைய மனைவியையும் பிள்ளையையும், மனைவி பிள்ளையை கையிலே ஏந்திவிட்டு வெளிநாட்டிற்கு கணவன் சென்ற பிற்பாடு அந்த காதலோடு இன்றைக்கு இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கின்றாள் என்று ஏற்றுக்கொள்ளுகிறோம். இன்றைக்கு இருக்கக்கூடிய அந்த சூழலிலே அந்த பெண்ணுக்கு உதவியாக அவளுடைய வீடும் கணவனுடைய வீடும் உறவுகளும் எல்லோரும் சுற்றமாக, நண்பர்கள் சூழ சுற்றமாக இங்கு வாழக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. ஆனால் இந்த குடும்பத்திற்காக தன்னை இழந்து இந்த உறவுகளை எல்லாவற்றையும் விட்டுவிட்டு, நண்பர்கள் எல்லாரையும் விட்டுவிட்டு, கண்காணாத தேசத்திற்கு பனியிலும் வெயிலிலும் உழைத்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை ஆண்களுடைய மனதிலும் காதல் இருக்கிறது என்பதை இந்த அவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இவர்கள் எல்லோரும் சொன்னார்கள், இலக்கியங்களை பற்றி சொன்னார்கள், அரிச்சந்திரனுக்கும் ஒரு காதல் இருந்திருக்கிறது, நளனுக்கும் ஒரு காதல் இருந்திருக்கிறது, மிகையாக வள்ளுவன் காதலை பற்றி, காதலுடைய அனுபவத்தை பற்றி மிகவும் சிறப்பாக எடுத்து கூறியிருக்கின்றான். தன்னுடைய மனைவி இறந்த பின்பு வள்ளுவன் அழகாக கூறுகின்றான், அடியிற்கினியவளே அன்புடையவளே, படிசொல் தவறாய் பாவாய், அடிவருடி பின்தூங்கி முன்னலும் பேதையே என்று மனைவியை பார்த்து பாடுகிறான் என்று சொன்னால், மனைவி இறந்த பின்பும் அவன் காதலோடு இருக்கிறான் என்பதுதான் இதற்கு சான்றாக இருக்கிறது. ஆனால் பெண்கள் அப்படி கிடையாது. இப்படித்தான் ஒரு இடத்திலே நோய்வாய்ப்பட்டிருக்கக்கூடிய மனைவி கணவனை அழைத்து சொல்லுகின்றாள், நாதா நான் இறந்து விட்டால் நீ இன்னொரு திருமணம் செய்து கொள்ள வேண்டும், எங்களுடைய பிள்ளைகளுக்காக நீ இன்னொரு திருமணம் செய்தால்தான் எங்களுடைய பிள்ளைகளை நல்வழிப்படுத்த முடியும், அதற்கு ஒரு தாய் வேண்டும் என்று சொன்னபோது கணவன் கண்கலங்கியவனாக சொல்லுகின்றான், ஏற்றுக்கொள்ளுகிறேன், உன்னுடைய கட்டளைப்படியே நான் திருமணம் செய்து கொள்ளுகிறேன். அப்போது மனைவி சொல்லுகின்றாள், நீ என்னுடைய கல்லறையிலே ஒரு ரோசா செடியை வைக்க வேண்டும், அது என்றைக்கு வாடுகிறதோ அதன் பின்புதான் நீ திருமணம் செய்ய வேண்டும் என்று சொன்னபோது அதையும் ஏற்றுக்கொள்ளுகிறான். அவள் இறந்து விடுகிறாள், கல்லறை கட்டுகிறார்கள், அதன் பின்பு ஒரு ரோசா செடி வைக்கிறான். அவன் 2-3 கிழமைகள் கழித்து சென்றபோது ரோசா செடி வளர்கிறது, மெல்ல மெல்ல வளர்கிறது. அவனுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது, என்னடா ரோசா செடி ஈரமாக இருக்குது, வளருது, இது எப்பேடா அழுகி போகும், நான் எப்பேடா மனுஷின்ற அன்பு சொல்ல நான் எப்போ அதை நிறைவேற்றுறது என்று கேட்டபோது, ஒரு நாள் அவன் ஒளிந்திரும் பார்க்கின்றான், மனைவினுடைய தம்பி தண்ணி வாளியோடு வருகின்றான். தண்ணி வாளியோடு வந்து அந்த ரோசாவுக்கு தண்ணி ஊற்றுகின்றான். இவன் ஓடிச்சென்று அவனிடம் கேட்கின்றான், ஏன் நீ தண்ணி ஊற்றுகிறாய் என்று. அக்காவினுடைய அன்பு கட்டளை, நான் இறந்த பின்பு அங்கு வைக்கப்படுகின்ற ரோசா செடிக்கு நீ காலையும் மாலையும் நீரூற்றி அதை வளர்க்க வேண்டும் என்பது. இவ்வாறான சிந்தனைகளோடு தான் இன்றைக்கு குடும்பத்திலே பெண்கள் இருக்கிறார்கள். இன்றைக்கு குடும்பத்திலே இருக்கக்கூடிய கணவன்மார் எல்லோருக்கும்
சந்தோஷம் என்பது எதுவென்று சொன்னால் அவனுக்கு கிடைத்திருக்கக்கூடிய மனைவி வரமாக இருக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் அவனுடைய மனைவி ஊருக்கு சென்றால் மீண்டும் வராமல் இருக்க வேண்டும். இதுதான் இன்றைக்கு அவர்களுக்கு நிலையான சந்தோஷத்தை கொடுக்கிற இப்படியான பல்வேறுபட்ட இறுக்கங்களோடு தங்களுடைய மனைவிகளினாலே பல்வேறுபட்ட தாக்குதல்களை எல்லாம் எதிர்கொண்டு இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய கணவன்மாரிடத்திலேயும் காதல் இருக்கிறது என்பதை இந்த மன்று ஏற்றுக்கொள்ள வேண்டும். இப்படித்தான் தம்பி ஹரிகரன் ஒரு கவிதை ஒன்று எழுதினான். அன்பே, இன்முகத்தோடு தானே உன்னை நான் பார்த்தேன், நீ ஏன் எதிர்த்துவிட்டு சண்முகத்தோடு ஓடிவிட்டாய் என்று தன்னுடைய காதலையும் புலம்பி சொல்லியிருக்கக்கூடிய தம்பியினுடைய வாழ்க்கையிலும் காதல் இருந்திருக்கிறது. காதல் என்பது ஆண்களை பொறுத்தமட்டிலே அது தோத்தாலும் சரி வென்றாலும் சரி அவர்களுக்கென்று ஒரு காதல் இருக்கிறது. காதலை இவர்கள் எல்லோரும் சொன்னார்கள், ஆண்கள் தங்களுடைய காதலை அழகாகத்தான் தேடுகின்றார்கள், அழகானவர்களை பார்த்துத்தான் காதல் கொள்கின்றார்கள் என்று. அப்படி இல்லை. ஒரு கவிஞன் எழுதுகின்றான், அவள் அப்படி ஒன்றும் அழகில்லை, அவளுக்கு யாரும் நிகரில்லை, அவள் பெரிதாயொன்றும் படிக்கவில்லையே என்று அழகாக ஒரு காதல் கவிதை எழுதுகின்றான். இப்படி இந்த காலத்தில் இருக்கக்கூடிய இளைஞன் இன்னொரு காதலை எழுதுகின்றான், அவள் மனதில் நீ மட்டும் இருந்தால் அவளுக்காக உயிரையும் கொடு. நண்பா, அவள் மனதில் நீ மட்டும் இருந்தால் அவளுக்காக உயிரையும் கொடு. அவள் மனதில் நீயும் ஒருவனாக இருந்தால் அவளுடைய நம்பரை எனக்கும் கொடு என்று கேட்கக்கூடிய காலத்திலே ஆண்கள் வாழ்கிறார்கள் என்று சொன்னால், இவர்கள் சொல்லுவதைப் போல ஒரு பெண் ஒரு ஆணை மட்டும் காதலிப்பது கிடையாது, ஒரு ஆண் ஒரு பெண்ணை மட்டும்தான் காதலிக்கிறாள். ஆகவே காதலை அதிகமாக கொண்டாடி தீர்க்கக்கூடியவர்கள் என் சார்ந்த ஆண்களே என கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி அமர்கின்றேன். நன்றி, வணக்கம். இப்பொழுது பேச்சாளர்கள் காதலை கொண்டாடி அமர்ந்திருக்கிறார்கள். அதிகம் காதலை கொண்டாடி தீர்ப்பவர்கள் ஆண்களா பெண்களா என்று இந்த பட்டிமன்றத்திலே உங்களுக்கு எல்லோருக்கும் காதல் என்கின்ற போதே எங்களுடைய மனதிலே ஒரு விரிதலும் நினைவுகளும் மீட்கப்படுகிறது. இளையவர்களும் அதேபோல் முதியவர்களும் தங்களுடைய நினைவுகளை சுமந்து கொண்டிருக்கிறார்கள். காதலும் அப்படித்தான். பள்ளி காதலும் பல்கலைக்கழக காதலும் பின்னு நினைவுகளாக மாறுகிறது. காதலித்தவர்கள் திருமணத்தில் இணைந்து கொண்டும் பின்னர் காதலோடு பயணிப்பார்கள். பல சில காதல்கள் இடையில் மறந்து போவதும் அல்லது மறுக்கப்படுவதும் உண்டு. எவ்வாறு இருப்பினும் இந்த காதல்களை இருதரப்பினரும் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு காலத்திலும் கொண்டாட்டங்கள் வேறுபட்டதாக இருக்கிறது. அப்போ காதல் இந்த உலகத்தினுடைய அத்தனை இயங்கு தளத்திலும் மிகவும் முக்கியமாக பேசப்பட்டு கொண்டு இருக்கிறது. குறிப்பாக அது இன்றைய காலத்திலே காதலுடைய காதலர் தினத்தை சரி அல்லது தங்களுடைய திருமண வாழ்வியினுடைய அத்தனை நினைவுகளையும் கொண்டாட்டமாக கொண்டாடி கொண்டிருப்பவர்கள் பெண்கள் அதிகமாக இருக்கிறார்கள். ஆண்கள் காதலை காதலிக்கின்ற போது கொண்டாடுகிறதிலும் பார்க்க காதலின் காதல் நிறைவுபட்டு திருமணத்திலே இணைந்த பிறகு காதலை கொண்டாடுவதில் மறந்தவர்களாக இருக்கிறார்கள். ரெண்டுக்கும் வேறு. காதலிக்கும் போது காதலை கொண்டாடுகிறார்கள், அதே காதலித்த பெண்ணை திருமணம் செய்த பிற்பாடு காதலை கொண்டாடாதது மறந்தவர்களாகவும் இருக்கிறார்கள். காரணம், வீட்டினுடைய திண்டாட்டமாக அது இருக்கலாம். அப்போ இப்பொழுது வீட்டிலே ஒரு மனைவி காதலை கரம் பிடித்திருந்தாலும் வருமானத்திலே குறைவாக இருந்தாலும் அந்த வறுமையை சுமப்பவளாக பெண் தான் இருக்கிறாள், தாய் தான் இருக்கிறாள். அந்த குழந்தைகளுக்காக தன்னுடைய வறுமையை முதலில் சுமப்பவள் பெண். அப்பொழுதும் அந்த காதலனுக்காக அந்த காதலை அவள்தான் கொண்டாடுகிறாள், வறுமையிலும் கொண்டாடுகிறாள். அதேபோல இங்கே சொன்னார்கள், வெளிநாடுகளிலே கணவர்மார் உழைப்புக்காக சென்ற போதிலும் அந்த காத்திருப்பிலும் காதலை கொண்டாடுகிறார்கள். அல்லது எத்தகைய சூழல் துன்பங்கள் வந்தாலும் கணவன் நோய்வாய்ப்பட்டிருந்தாலும் அந்த நோயின் போதும் பறிவிடை செய்து அவருக்காக பக்குவம் படுத்தி இருக்கின்ற போதும் கொண்டாடுகிறவர்களாக பெண்கள் இருக்கிறார்கள். இப்போ ஆண்கள் காதலை கொண்டாடவில்லையா என்று ஒரு கேள்வி வருகிறது. அவர்கள் காதலை கொண்டாடுகிறார்கள். எவ்வாறு என்று சொன்னால், வாழ்க்கையிலே எத்தனை துன்பங்கள் வந்தாலும் அந்த காதலின் வாழ் காதலி தந்த நினைவுகளோடு அதை சுமந்து அந்த துன்பங்களையும் கடந்து வாழ்க்கையை சேர்ந்து பயணிக்கிற போது அவர்கள் காதலை கொண்டாடுகிறார்கள். சங்க காலத்திலிருந்து அல்லது இன்றைய காலங்கள் வரை காதல் பேசப்பட்டு கொண்டு வருகிறது. ஆனால்
எல்லா காலத்திலையும் இந்த காதலை புனிதமாக கட்டமைக்கிறார்கள். காதல் என்பது ஒரு புனிதம். ஆனால் அந்த கட்டமைக்கப்பட்ட புனித பொருளை உடைத்து விடுகின்ற உடைக்கப்படுகிற போது அதில் பலதும் பேசுகிறார்கள். ஆனால் என்னுடைய தரப்பிலேயே நான் பார்க்கிற போது எதையும் புனிதமாக கட்டமைப்பதில் எனக்கு முரண்பாடு இருக்கிறது. காதலையும் அந்த மாதிரி ஒரு புனிதமான ஒரு பொருளாக கட்டமைக்க தேவையில்லை. காதலை தோல்வியுறுகின்ற போது அவன் உயிரையும் கொடுத்தான், காதலுக்காக உயிரையும் கொடுத்தான், உயிரை கொடுப்பான் என்ற வசனங்களையெல்லாம் ஒரு உசுப்பேத்தல் வசனமாக அமைந்து விடுகிறது. இதனால் தான் இளைஞர்கள் காதலில் தோற்றதன் பின்னர் உயிரை மாய்த்து கொள்கிற நிலைக்கு அவர்கள் வருகிறார்கள். இது காதலை புனிதமாக கட்டமைத்து அவர்களை உசுப்பேத்திய நிலையில் அது நடந்திருக்கிறது. அது உசுப்பேத்த தேவையில்லை. காதல் நினைவுகள் சிறப்பானது தான். சந்தர்ப்ப வசத்தினால் காதலி பிரிகின்ற போது அதையும் தாங்கி அந்த நினைவுகளோடு வாழுகின்ற பக்குவத்தை இளைஞர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். பெண்களும் அந்த காதலுக்காக உயிரை மாய்க்கின்ற நிலைகள் மாற வேண்டும். சில இடங்களில் காதலின் பொருட்டு பழிவாங்கலும் ஏற்படுகிறது. இவள் ஏமாற்றி விட்டால் இவளுக்கு ஏதாவது செய்ய வேணும், அவன் ஏமாற்றி விட்டான் அவனுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்ற ஒரு நிலை வருகிறதே, அது ஏன் அந்த நிலை வருகிறது? உண்மையான காதல் அதனுடைய கொண்டாட்டமாக இருக்கிற போது பழிவாங்கல் எண்ணம் வரவே கூடாது. எங்கிருந்தாலும் அவர்கள் வாழ வேண்டும் என்ற அந்த நிலை ஏற்பட வேண்டும். சந்தர்ப்ப சூழல் அதை அமைத்திருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இன்றைய இளைஞர்கள் காதலை புனிதமாக கட்டமைக்காது, அது உணர்வாகவும் அதனை நேசிக்கக்கூடிய சக்தியாகவும் மாற்றிக்கொள்ள வேண்டும். அதிலிருந்து பாடங்கற்று முன்னேற வேண்டும். காதல் போற்றப்பட வேண்டும் என்பதை எனது கருத்தாக பதிவு செய்து, இப்பொழுது காதலை அதிகம் கொண்டாடுபவர்கள் ஆண்களா பெண்களா என்று பார்க்கிற போது அதிகம் காதலை இன்றும் அன்றும் கொண்டாடி கொண்டிருப்பவர்கள் பெண்களே என்று தீர்ப்பு கூறி நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.